காரிப் பருவத்தில் ஐநூற்று பதினெட்டு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது காரிப் சந்தை பருவம் 2022 இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விளைபொருட்கள் கொள்முதல் தொடர்பான இந்திய உணவுக் கழகத்தின் ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களின் உணவுத்துறை செயலாளர்கள் மற்றும் இந்திய உணவுக் கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு பொது விநியோக அமைச்சகத்தின் செயலாளர் சுதன்ஷு பாண்டே தலைமை தாங்கினார் இதில் எதிர்வரும் காரிப் சந்தை பருவ காலத்தில் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் குறைந்த செலவில் கொள்முதல் செய்வது உணவுப் பொருட்களுக்கான மானியத்தை ஆன்லைனில் விரைவாக வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய பாண்டே சிறு தானியங்கள் கொள்முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொள்முதல் செய்யப்படும் விளை பொருட்களை பேக்கிங் செய்வதற்கு சணல் பைகள் தட்டுப்பாடு இருப்பதால் இப்பிரச்சனைக்கு காண ஏதுவாக சணல் ஆலைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் ஸ்மார்ட் சனல் பைகளை உற்பத்தி செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் சுதன்ஷு பாண்டே தெரிவித்தார்